கொஞ்ச நாளாகவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆபாச படம் பார்ப்பவர் பட்டியல் ரெடி, அவங்க எப்போ கைதாவாங்க அப்படின்றது தான். இந்த வீடியோவில் அப்படி ஒரு நபர் கைதாக இருக்காரு, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழக போலீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேடுதல் வேலையில் இறங்கியிருக்காங்க. யார் ஆபாச படம் பார்க்குறாங்க, யார் பதிவேற்று செய்கிறாங்க, யார் ஷேர் செய்கிறாங்க அப்படின்றத ரொம்பவே தீவிரமாக கவனிச்சுட்டு இருக்காங்க. அமெரிக்க தூதரகம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு தமிழ்நாட்டை தான் முதலிடத்தில் பிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்குற பார்வையாளர்கள். இதனால் அதுக்கான ஒரு பட்டியலும் ரெடி பண்ணாங்க. இப்போது அந்த பட்டியலில் முதல் நபராக கைதாகிருக்கிறவர் தான் கிறிஸ்டோபர் அல்போன்ஸ், திருச்சியை சேர்ந்தவர். இவர் இப்போ காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க. இவரை 15 நாள் காவலுக்கு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்சி மகளிர் நீதிமன்றம் இவரை 15 நாள் காவலுக்கு எடுத்து விசாரிக்கவும் உத்தரவிட்டிருக்காங்க. இவர் அப்படி என்ன பண்ணார்னா, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வீடியோவை கிட்டத்தட்ட 15 பேருக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இது மூலயமா ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த குற்றத்துக்காக தான் இப்போது கிறிஸ்டோபர் கைது செய்யப்பட்டிருக்கார். அவரோட புகைப்படங்களும் இப்போ வெளியாகிருக்கு. அடிஷனல் டிஜிபி பார்த்தீங்கன்னா ரவி அவர்கள் தெளிவாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் பார்க்குறவங்களால நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறதில்ல, வீடியோ கிரியேட்டர், வீடியோ டவுன்லோடர், வீடியோ ஷேரர், அதாவது இந்த வீடியோ உருவாக்குறவங்க, இதை டவுன்லோட் பண்ணுறவங்க, அப்லோட் பண்ணுறவங்க, அப்புறம் பல பேருக்கு ஷேர் பண்ணுறவங்க, இவங்கள தான் நாங்கள் கைது செய்ய போகிறோம். அதுக்காக வீடியோ பார்க்குறவங்க எல்லாரையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு அடல்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க ரேண்டமாக, ஸோ நடுவில் இது மாதிரி வந்திருக்குன்னா நாங்கள் வீடியோ பார்க்க போகிறவங்களாம் கைது செய்ய போகிறது கிடையாது. இந்த எண்ணத்தை தூண்டுறாங்க பாருங்க, அவங்கள தான் நாங்கள் கைது செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் அரஸ்ட் இப்போ எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லை. அதை பதிவேற்றம் செய்கிறவங்க, ஷேர் செய்கிறவங்க அண்ட் ஆல்சோ பார்க்குறதும் குற்றம்தான். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் அந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்குறவங்ககிட்டையும் அரஸ்ட் நோக்கி வரலாம். ஸோ எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் நண்பர்கள் இதை போல் செயலில் ஈடுபட்டாலும் நீங்களே இப்போவே சொல்லி அவங்களை திருத்தலாம். அரஸ்ட் வரைக்கும் போகத்தால 15 நாளுக்கு காவலில் எடுக்கப்பட்டிருக்காரு. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இவருக்கு 7-10 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு போலீஸ் வட்டாரத்தில் கூறப்படுது. மேலும் இதுபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.